மாண்புக்கு சரியானதா? இப்போ தம்பி, இவங்க பேசுவது ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்பது அன்பை உள்ளடக்கியது, அறத்தை முன்வைக்கக்கூடியது. இந்த அன்பும் அறனும் என்ற சொல்களுக்கு நேர் எதிர்மறை சொல்லான வெறுப்பு என்பதை பேசுகின்றவர்கள் அவர்கள். எனவே ஆன்மீகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் நிறுவனமாக்கப்பட்ட மதங்களின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு மாற்று மதங்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசி சாதாரண மக்களுடைய உணர்வை தூண்டுகின்ற செயல் எந்த விதத்திலும் ஆன்மீகம் ஆகாது. அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆன்மீகத்துக்கு இதுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆன்மீகத்துக்கு ஒரு ஆளுநர் வந்து வரம்பை மீறுகின்ற செயல் இன்றைக்கு புதிதாக இந்திய துணைக்கண்டத்தில் பிஜேபியினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம அண்ணா சொன்னார், ஆளுநர் பதவி என்பது ஆட்டுக்கு தாடினும், ஆட்டுக்கு எதுக்கு தாடினும். அதே மாதிரி இந்த பதவியை வந்து வேணுமா வேண்டாமான்னு ஒரு பெரிய சர்ச்சை இருந்து கொண்டிருக்கிறது. இது என்றைக்குமே மாநிலங்களுக்கு உதவியாக இருந்த வரலாறுகள் மிக குறைவு, மாநிலங்களுக்கு தலைவலியாகவே இருந்து வருகிறது. அது இப்படிப்பட்ட நபர்கள் அந்த தலைவலியை மேலும் மேலும் அதிகப்படுத்துவது போன்ற ஒரு ஒரு பார்வை தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர் பதவிக்கு 40-50 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கி விற்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து. இல்லை, அவர் தங்கமான மனுஷன், அவர் இதை லேட்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இருந்து அவருக்கு தலைமையில் அவர் இருந்துக்கிட்டு அவருக்கு தலைமையில் அப்பாயின்மெண்ட் போன அரசாங்கத்தில் போட்டார்கள். அந்த நேரத்தில் சொன்ன நேரத்தில் அப்படி ஒன்றும் இல்லைன்னு நற்சான்று கொடுத்தாரு. இப்போ அங்கே போயிருந்துட்டு இந்த சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவார், அது மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்போ இருந்து பேசி தடுத்துருக்க வேண்டியதுனே, அவர் மாநில ஆளுநர் தானே. அன்றைக்கு இந்த அரசு அந்த அடிமை அரசு இது தப்பு செய்ததுன்னு சொன்ன நேரத்தில் ஒத்துக்கிட்டாரா? அதுக்கு வக்காலத்து வங்கி பணியை தானே செய்தார். மோடி பதவி தமிழக மீனவர்களோ எந்த மீனவர்களும் இங்கே சுடப்பட மாட்டாங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களும் வேதாரண்ய மீனவர்கள். தம்பி, மோடி சொன்னதில் எதை செய்தார்? இது மட்டும் இல்லை, அவர் தந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேறலை, எதையும் செய்யலை. மீனவர்கள் பாதுகாப்பு பற்றி வாய்களியை பேசினார்கள், தாமரை மாநாடு என்று நடத்தினார்கள். என்னாச்சு? ஒன்றுமே நடக்கல. அவர்கள் வந்து பொய் மூட்டையில் சவாரி செய்கின்றவர்கள். பிஜேபி நிறைய பொய்களை கட்டவழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள், நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். திமுக அரசு எனவே என்ன வேணா சொல்லு. திமுக அரசு அதை எப்படி எதிர்க்கும்? திமுக வந்து நீங்கள் வந்து சனாதனத்தின் அடிப்படையில் மனிதனின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்த சாதிய கட்டமைப்பை தகர்த்தறிந்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இனத்தை சார்ந்த நம்முடைய தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுடைய உரிமைகளை மீட்ட மாபெரும் இயக்கம் அந்த இயக்கம். இது வந்து எந்த பொய்யினாலும் இதை தகர்க்க முடியாது. இதனுடைய கட்டமைப்பு என்பது உண்மையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு. இன்னும் 100 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் இருக்க வேண்டும், இருந்தாக வேண்டும். இல்லை என்றால் மானிட குலத்திற்கு விடுதலை இல்லை என்பதை இன்றைக்கு மக்கள் புரிந்து வருகிறார்கள். தற்போது பிஜேபி கட்சி தான் வந்து, அதாவது பணக்கார கட்சியாக இருந்துருக்குது நம்ம இந்தியாவில். நம்ம பணத்தை வச்சு அடுத்த ஆட்சி அவங்க பிடிப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எந்த மாதிரி நடக்கும்? நீங்கள் வந்து அந்த பணம் பாதாளம் வர பாயம்னு பழமொழி இருக்குது. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் பிஜேபியினுடைய இந்த முயற்சிகளுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் துணை போக மாட்டார்கள். அதை தடுக்கக்கூடிய சர்வ சக்தியும் இன்றைக்கு திமுகவிடம் இருக்கிறது.